நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டியூமர் மார்க்கர்ஸ். டியூமர் மார்க்கர்ஸ்னால் ஒரு ஆளுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த டியூமர் மார்க்கர்ஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். நார்மலாக நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்லும் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து செத்து போயிட்டு திரும்பியும் புதுசாக உருவாகும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து டியூமர் செல்ஸ் இருந்துச்சுன்னா அது குறிப்பிட்ட நாள் கழித்து செத்து போயிடும். செத்து போனதுக்கப்புறம் செத்து போயிட்டு திரும்பி உருவாகும். ஆனால் அந்த செத்து போனதுக்கப்புறம் அது வந்து குட்டி குட்டி மைக்ரோஸ்கோபிக் பபிள்ஸாக ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனோடனே அந்த பபிள்ஸ்குள்ளார என்ன இருக்கும்னா அந்த டியூமரோட டிஎன்ஏவும் அது பற்றி உள்ள கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸும் அந்த பபிள்ஸ்குள்ளார இருக்கும். அந்த பபிள்ஸ் என்ன பண்ணோம்னா அது டியூமருக்கு பக்கத்தில் உள்ள பிளட் வெசல்ஸ், ஐ மீன் ரத்த குழாய் ஏதாவது இருந்துச்சுன்னா பக்கத்தில் அந்த பபிள்ஸ் வந்து அதுக்குள்ளார போயிடும். அதுக்குள்ளார போயிட்டு மற்ற இடத்துக்கு வந்து டியூமரை வந்து பரப்பலாம், அந்த கேன்சரை பரப்பலாம், இல்லைன்னா அந்த பிளட்டுக்குள்ளாரையே சுற்றிகிட்ருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சிரிஞ்சை வச்சு அந்த பிளட்டை எடுத்து அந்த டியூமர் மார்க்கர்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த லேபில் போய் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து செக் பண்ணுறப்ப அந்த கேன்சரோட அந்த டிஎன்ஏ அந்த பிளட் சாம்பிளில் வந்து இருக்கும். அதை வச்சுட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது பேர் தான் டியூமர் மார்க்கர்ஸ். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து டியூமர் இருக்குதா இல்லையா, கேன்சர் இருக்கா இல்லையா, அந்த கேன்சர்ல வந்து நிறைய வகையான கேன்சர் இருக்குது, அது மாதிரி இது என்ன வகையான கேன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் நம்ம கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு வந்து எஃபெக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதே டைம் நம்ம ஒரு ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு எடுத்துக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதான், தேங்க்யூ.